பிரைஸ் த லார்ட். 1 கொரிந்தியர் 15:57 1 கொரிந்தியர் 15:57 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நமக்கு தோல்வியை அன்று வெற்றியை தருபவர். வெற்றி என்பது நமது வாழ்வில் இன்றியமையாத ஒரு பகுதியாய் மாறிவிட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளியிலோ கல்வி நிறுவனங்களிலோ கல்லூரியில் பயிலுகின்ற தேர்வுகளை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமன்று, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு வெற்றி என்பது தேவைப்படுகிறது. பல வேளைகளில் பலர் தோல்விகளை சந்திக்கின்றனர். அந்நேரங்களில் சோர்வடைந்து விடுகிறார்கள். வாழ்க்கையே இருளடைந்து விட்டதாக எண்ணுகிறார்கள். முக்கியமான ஒன்றை மறந்து விடுகிறார்கள். வெற்றி வருவது நமது செயல்களால் அல்ல, அது ஆண்டவரால் தான் வருகிறது. நீதிமொழிகள் 21:31 போர் நாளுக்கென்று குதிரையை ஆயுதமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. தற்போது உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வரும் பாடுகள் மற்றும் தோல்விகளை குறித்து ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை குறித்த அனைத்து காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாட்கள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே நம்மை குறித்து அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய சித்தமில்லாமல் ஒன்றும் நம் வாழ்வில் நடப்பது இல்லை. தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் உடற்பலத்தையும் நம்பின அந்த பெலிஸ்திய வீரன் கோலியாத்து எப்படி தோற்று போனான்? கடவுளின் பெயரால் நம்பிக்கை வைத்து கோலியாத்தை எதிர்த்து சென்ற இளைஞனாயிருந்த தாவீது எப்படி வெற்றி பெற்றார் என்று வேத புத்தகம் 1 சாமுவேல் 17:45 நாம் வாசிக்கும் போது, தாவீது பெலிஸ்திரிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்திரின் பிணங்களை வானத்து பறவைகளை கையளிப்பேன் என்று தாவீதின் பையில் இருந்த ஒரு கல்லை எடுத்து கவரில் வைத்து சுற்றி பெலிஸ்திரோட நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே தரையில் முகம் குப்புற விழுந்தான். தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியன் மீது ஏறி நின்று கொன்று அவன் தலையை கொய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க வேண்டியது திருப்படலில் 20:7-8 திருவசனத்தில், சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ நாம் கடவுளின் பெயரால் பெருமை கொள்கிறோம். அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள், நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கிறோம். ஆண்டவரின் பெயரால் வருகிறேன் என்று சொல்லி அன்று தாவீது அந்த கோலியாத்தை முறியடித்தது போல, நாம் எல்லாம் ஆண்டவரின் பெயரால் எதிர்த்து நிற்கும்போது தன் எதிரில் மலை போல் என்ற கோலியத்தை பார்த்து தாவீது அஞ்சவில்லை. ஏனெனில் அவர் தம் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அன்று தாவீது வெற்றியை கொடுத்த ஆண்டவர் உங்களது வாழ்க்கையிலும் வெற்றியை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டுங்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் நம்மை எதிரிட்டு வந்தாலும் கலங்காமல் ஆண்டவருக்குள் திடன் கொள்ளுங்கள். மகிமையால் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உண்டு. இந்த நாள் இனிய நாளாகட்டும். God bless you.